வணக்கம், நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி, மகிழ்ச்சியாக இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. எப்படி கஷ்டப்பட்டு படித்தாதான் படிப்பு வரும், கஷ்டப்பட்டு வேலை தேடினா தான் வேலை கிடைக்கும், கஷ்டப்பட்டு பணம் சேமித்து ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு திட்டம் போட்டு அதுக்குன்னு உழைச்சாதான் வீடு வருமோ, அதே மாதிரியே மகிழ்ச்சியும் நம்ம திட்டம் போட்டு அதுக்குன்னு முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணினாதான் மகிழ்ச்சியும் வரும். மகிழ்ச்சி தானா யாருக்கும் வராது, மகிழ்ச்சிக்குன்னு ஒரு பிளான் டெய்லி இருக்கணும். நம்ம டெய்லி காலையில எந்திரிச்சா சுத்தம் ஆவறதுக்குன்னு பிளான் இருக்குங்களா? டெய்லி படிக்கிறது இல்ல வேலைக்கு போற பிளான் இருக்குங்களா டெய்லி? அதே மாதிரியே பணம் சம்பாதிக்கிறது, பணம் சேர்த்து வைக்கிறது, டெய்லி மூணு வேளை உணவு சாப்பிட்றது எல்லாமே இருக்குங்களா? அதே மாதிரியே மகிழ்ச்சிக்கும் டெய்லி பிளான் போடணும். மகிழ்ச்சிக்கு பிளான் போடுறதுன்னா எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகிழ்ச்சி ஏன் முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. உலகத்துல எல்லா நோய்களுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் ஈவன் சண்டை சச்சரவு எல்லாத்துக்குமே மன அழுத்தம், டிப்ரெஷன், கோபம் இல்லை போட்டி பொறாமை இதுதான் காரணமா இருக்கு. ஆனா மகிழ்ச்சியான அமைதியான மனநிலையில இது எதுவுமே தோணாது. அமைதியான மனநிலையில அன்பு தான் இருக்கும். அந்த அன்பு வந்து அவங்களுக்கும் அவங்க மேலேயே அவங்க அன்பு செலுத்துவாங்க, செல்ஃப் லவ். ஆல்சோ அதை அடுத்தவங்களுக்கும் அவங்க காட்டுவாங்க. இது எப்படி நடக்குதுன்னா, மகிழ்ச்சியான மனநிலை இருந்தா மட்டும்தான் நடக்கும். மகிழ்ச்சி இந்த மாதிரி முக்கியமா இருக்கிறத தவிர, உடம்புல உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம டெய்லி சாப்பிடணும். ஏன் சாப்பிடணும்னா, நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைக்கணும், மினரல்ஸ் கிடைக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கணும், அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கணும். இப்படி உடம்புல பல சத்துக்கள் டெய்லி தேவைப்படுது. இதுல கொழுப்பு இதெல்லாம் கூட சேமிச்சு வச்சுக்கலாம், ஆனா விட்டமின்ஸ் எல்லாமே டெய்லி தேவைப்படும். டெய்லி அதை சேர்த்து வைக்க முடியாது. அதனாலதான் நம்ம டெய்லி மூணு வேளை சாப்பிட்றோம், பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கிறோம், எல்லாம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மகிழ்ச்சியும் டெய்லி இருக்கணும், மகிழ்ச்சியும் சேர்த்து வைக்க முடியாது. எப்படின்னு கேட்டா, நம்ம உடம்புல இந்த சத்தெல்லாம் தேவைப்படுற மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு இருக்கு, டோபமின் அண்ட் டெஸ்டோஸ்டிரோன் அண்ட் எண்டார்பின் அண்ட் லாஃபிங் ஹார்மோன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு வந்து எவ்ரி டே தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுறப்போ அதையும் எவ்ரி டே நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படி தேவைப்படுறப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குதுன்னா, வயிற்றுக்கு உணவு போட்டு நம்மளோட விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி மனசுக்கு உணவு போட்டு இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கணும். மனசுக்கு உணவு போடுறதுனா என்னங்கிறத நான் சொல்றேன். மகிழ்ச்சியா இருக்கிறது தான் மனசுக்கு உணவு போடுறது. எப்படின்னு கேட்டா, இந்த இது இல்லைன்னா என்ன சார் பிரச்சனைனா, அதுலயும் நிறைய நோய் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், டோபமின் கம்மியா சுரந்தா இது எல்லாருக்குமே தெரியும், பார்க்கின்சன்ஸ் நோய் வந்துடும். பார்க்கின்சன்ஸ் நோய் வந்தா நம்ம வந்து ஒரு நம்ம எல்லாம் ஹீல் டோ கெயிட், பாதத்தை வச்சு பின்னாடி பாதத்தை வச்சு முன்னாடி விரல வைப்போம். ஆனா அவங்க ஹீல் டோ கெயிட், முன்னாடி வச்சு முன்னாடி விரல வச்சு பின்னாடி பாதத்தை வைக்கிறது. இப்படி நடையிலிருந்து அப்புறம் ட்ரம்மர் கை நடுக்கத்திலிருந்து எல்லாத்துலயுமே ஒரு மாற்றம் வரும். அப்ப இதெல்லாம் வந்து தேவைப்படுறதுனால நம்ம மகிழ்ச்சிக்கு டெய்லி பிளான் போட வேண்டியதா இருக்குது. என்ன அந்த பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைட் பண்ணணும். எப்படி படிக்கணும்னு டிசைட் பண்றீங்க, எப்படி ஒரு வேலை வாங்கணும்னு டிசைட் பண்றீங்க, எப்படி வீடு கட்டணும்னு டிசைட் பண்றீங்களோ அதே மாதிரியே நான் மகிழ்ச்சியா மட்டும்தான் இருக்கணும்னு டிசைட் பண்ணணும். நம்மளுக்கு மன அழுத்தமோ சோகமோ கோபமோ வர்றப்போ அதை ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம மனசு வந்து ரியலைஸ் பண்ணி அதுக்குள்ள ஊறாம ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு காரணம் கேட்டு அதுல இருந்து வெளியேறதுக்கான வழியை பார்க்கணும். டெய்லி மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற ஒரு திட்டம் போட்டு அதுக்கான பிளான் இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணா கண்டிப்பா மகிழ்ச்சியா இருப்போம். நம்ம தான் அதை உருவாக்கணும். சரி, மகிழ்ச்சியா இருக்க என்னென்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் லவ், நம்ம மேல நம்மளுக்கு அன்பு இருக்கணும். நம்மள நம்ம பாராட்டணும். நம்ம செஞ்ச ஒவ்வொரு செய்கையும் பிறர் பாராட்டுறாங்களோ இல்லையோ நம்மளை நம்ம பாராட்டிடணும். நம்மளுக்கு நாமளே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு வகையான இது. ரெண்டாவது எய்ம், மகிழ்ச்சியா இருக்கணும்னு எய்ம் பண்றது, அதுவும் ஒரு முக்கியம். மூணாவது பிளான் போடுறது. பிளான் போடுறதுன்னா என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் மகிழ்ச்சி இருக்கு. நான் வந்து
ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஆனாதான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு ஒரு திட்டம் போட்டுட்டா, அது ஆனாலும் அது ஒரு 30 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு, ஆனா அந்த 30 வருஷமும் மகிழ்ச்சி இல்லாம கடைசியா அது ஆனதுக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னா அது நடக்காது. அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது. சின்ன சின்ன விஷயத்துல மகிழ்ச்சி ஆகணும். இன்னைக்கு காலையில எந்திரிச்சிங்க, ஒரு நல்ல டீ குடிச்சிங்க, மகிழ்ச்சி ஆகலாமே. டீ குடிச்சா மகிழ்ச்சியா தானே இருக்கு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணுது. காலையில ஒரு வாய்க்கு ருசியான நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்க, அதுக்கு மகிழ்ச்சி ஆகலாம். செல்ஃப் கேர் ரிச்சுவல்ஸ், நம்மளை நம்மளே பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு 2-3 பழங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்க, அதுக்கு நீங்க மகிழ்ச்சி ஆகலாம். நல்லா ட்ரெஸ் பண்ணீங்க, மகிழ்ச்சி ஆகலாம். ரீல்ஸ் எடுத்தீங்க, மகிழ்ச்சி ஆகலாம். அதே மாதிரி நல்ல ஃப்ரெண்டோட பேசுனீங்க, டைரக்டா பேசுனீங்க, அதுக்கு மகிழ்ச்சி ஆகலாம். இல்ல போன்ல பேசுனீங்க, வீடியோ கால்ல பேசுனீங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன சக்சஸ் நடந்தது, வேலை செய்யற இடத்துல ஒரு பாராட்டு கிடைச்சது, அதுக்கு மகிழ்ச்சி ஆகலாம். ஏதோ ஒண்ணு மகிழ்ச்சி ஆவறதுக்கு ஆயிரக்கணக்கான சூழல்கள் இருக்கு. நம்ம அதையெல்லாம் வந்து ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இருந்தோம்னா நம்ம மகிழ்ச்சியாவே இருக்க மாட்டோம். நிறைய பேர் நாங்க சோகமா தான் இருப்பேன், அப்படித்தான் இருக்கணும், வாழ்க்கையில அப்படித்தான் வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டாக்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு கஸ்டமர்னு வச்சுக்கோங்க. எப்படின்னு கேட்டா, நீங்க சோகமா இருக்க இருக்க உங்க உடம்பு டேமேஜ் ஆகி மிகப்பெரிய நோய்கள்லாம் வரும். எல்லாருமே சொல்றாங்க, ஸ்மோக் பண்ணா நோய் வரும், ட்ரிங்க் பண்ணா நோய் வரும். உண்மைதான், அதை விட பல மடங்கு அதிகமா சோகமா இருந்தா நோய் வரும், டிப்ரெஷன்ல இருந்தா நோய் வரும், ஆங்ஸியட்டி கோபம், அப்புறம் வந்து பாசிட்டிவ் எண்ணம் இல்லாம நெகட்டிவ், இதுல எல்லாம் பயங்கரமா நோய்கள் வரும். அதனால நோய்ங்கிறது வந்து வர்றதுக்கு மெயின் காரணமே மகிழ்ச்சியா இல்லாததுதான். அதனால என்ன பண்றீங்கன்னா, மகிழ்ச்சியா இருக்கிறத ஒரு மெயின் எய்மா வச்சு சின்ன சின்ன விஷயத்துல நீங்க மகிழ்ச்சி ஆகி அதையே சின்ன வயசுல இருந்தேவோ இல்ல மிடில் ஏஜோ எப்போ இப்ப இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய்கள் வராது, ரொம்ப உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், எல்லாத்துலயுமே சக்சஸ் ஆகும். தொழில எதுல சக்சஸ் ஆகணும்னாலும் மகிழ்ச்சி முக்கியம். மகிழ்ச்சியான பர்சன்ட் அன்பு இருக்கும், அன்பான பர்சன்ட் எல்லாரும் இருப்பாங்க. அவங்க ஒரு மைண்டை வச்சு யோசிச்சாங்கன்னா அது உண்மையிலேயே அவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் நன்மை பயக்கிறதா இருக்கும். அதனால வாழ்க்கை வந்து ஒரு தெளிவா போகும். அதனால மகிழ்ச்சி அப்படிங்கிறத ஒரு கொள்கையா வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துல மகிழ்ச்சியாக பாருங்க, அதுக்குன்னு திட்டம் போடுங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. டிராவல் பண்ணா மகிழ்ச்சி, அதுக்கெல்லாம் பிளான் போடுங்க, நிறைய இடத்துல டிராவல் பண்ணுங்க. சாப்பிட்டா மகிழ்ச்சி, பேசுனா அன்பு, லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே மகிழ்ச்சி தான். இயற்கைய ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பார்த்தா மகிழ்ச்சி, மழை பெய்யறத பார்த்தா மகிழ்ச்சி, இந்த மாதிரி. அதே மாதிரியே டிவி பார்த்தா கூட அதுல நாடகம் இல்ல ரொம்ப ஒரு கொடூரமான படம் இப்படி எல்லாம் பார்க்காம பாட்டு இல்லைன்னா ஜோக் சேனல் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து நீங்க மகிழ்ச்சியா இருக்க பார்க்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி பீப்புள் கிட்டையும் நீங்க அவ்வளோக்கா வச்சுக்க கூடாது. ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி நாடகம் சினிமா அது மாதிரி நீங்க பார்க்கவும் கூடாது. எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உண்டான சூழலை நீங்க தான் உங்களுக்கு ஏற்படுத்திக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தணும்னா இதுல நிறைய இருக்கு. ரொம்ப சிக்கனமா கஞ்சத்தனமா இருந்தாலும் நம்மளுக்கு மகிழ்ச்சியே கிடைக்காது. ஏன்னா எந்த மகிழ்ச்சியுமே ஒரு செலவு பண்ணாதான் வரும். அப்படிங்கிறப்போ செலவு, இது வந்து சுப விரயம், நீங்களா பார்த்து பண்ணிடுறீங்க. இதே மகிழ்ச்சியா